புதிய தமிழகத்தின் நிறுவனர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தலைவரும் முதல்வர் பாரத ரத்ன வாஜ்பாய் அவருடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, சகோதரிகளே, வாஜ்பாய் அவர்களுடைய இந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் அவருடைய பெருமையை போற்றுவதற்கு எவ்வளவோ சம்பவங்கள் நிகழ்வுகள் இருப்பினும் கூட அதையெல்லாம் மீண்டும் நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. என்னை பொறுத்த மட்டிலும் அவரோடு நெருங்கிப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கூட இந்த அரசியல்ல ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகளை ஒட்டு நோக்கக்கூடியவற்றின் அடிப்படையில் ஜனநாயகத்தில் எப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய பார்வையில் அவரை நான் வித்தியாசமாக பார்க்கிறேன். 1957 ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராகி இடையிலே ஒரே ஒரு தடவை மட்டுமே அந்த வாய்ப்பை இல்லாமல் 10 முறைக்கு மேலாக நாடாளுமன்றத்திலே பங்கு பெற்று ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி ஒரு மாபெரும் இயக்கத்தை தட்டி எழுப்பி இந்திய தேசியத்தையே தட்டி எழுப்பிய பெருமைக்கு உரியவர் வாஜ்பாய் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஜனநாயகவாதிக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக என்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறேன். இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கிற 1976-77 இருந்து ஈழத்தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து நான் குரல் கொடுத்து வந்திருக்கிறேன். அவருடைய இன்னல்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். அவருடைய ஈழத்தமிழ் மக்களுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தது. ஆனால் வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த 98 முதல் 2004 வரையிலும் தான் ஈழத்தமிழருடைய வாழ்க்கையில் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகார். பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் ராணுவ அமைச்சராக இருந்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள். அவரை அவருடைய இல்லத்திலே 1999 முதல் 2004 வரையிலும் நான் பலமுறை சந்தித்து ஈழத்தமிழ் மக்களுக்காக அவர்களுடைய கோரிக்கைகளை வெல்வதற்காக இந்திய அரசு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று பேசியது உண்டு. நாங்கள் லண்டன் சென்று, கனடா சென்று, தெருமிரி சென்று அந்த நேரத்திலே குரல் கொடுத்ததுண்டு. நான் இப்பொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2004 பிறகும் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவுடைய பாரத பிரதமராக தொடர்ந்திருந்தால் நிச்சயமாக முள்ளிவாய்க்கால் வந்திருக்கார்.
லட்சக்கணக்கான மக்கள் முள்வேலியிலே அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கார். இன்று லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈழத்திலே இருந்து நாடு கடந்து அனாதிகளாக இருக்க வேண்டிய சூழலை வந்திருக்கார். எனவே அவருடைய காலம் ஈழத்தமிழ் மக்களுடைய பொற்கால, அவர்களுக்கு வாழ்விய ஒரு பொற்காலம். நான் இந்த மனதஞ்சை நிகழ்ச்சியிலே நான் வேண்டிக் கொள்வது, இப்பொழுது அவருடைய பாதையை தொடரக்கூடியவர்கள் தயவிருந்து ஈழத்தமிழுடைய மக்களுக்கு அவர் எந்த அளவிற்கு 99 பக்கபலமாக இருந்தாரோ அவருடைய விடுதலைக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.